வேலூரில் வங்கி ஊழியர்களை தாக்கி இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே கடந்த ஆகஸ்ட் மாதம் வங்கி ஊழியர்கள் இரண்டு பேரை மர்ம நபர்கள் தாக்கி அவர்களிடமிருந்த வங்கி பணம் இருபத்தொன்பது லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர் இச்சம்பவம் குறித்து அரக்கோணம் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடினர் இந்நிலையில் அரக்கோணம் அருகே போலீசார் வாகன தணிக்கை நடத்திய போது சந்தேகப்படும்படியாக வந்த மின்னல் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த சீனிவாசன் அவரது சகோதரர் சரவணன் இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இருவரும் சென்னையைச் சேர்ந்த விஜி திருத்தணியைச் சேர்ந்த சரவணன் ஆகியோருடன் இணைந்து வங்கி ஊழியர்களை தாக்கி பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்களிடமிருந்து ஒரு லட்சம் பதினைந்தாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட நான்கு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இக்கொள்ளை சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட முக்கிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் கைதான இக்கும்பல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது